ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபைனல் பொடி மேட்ச் பரபரப்பா போகும்னு பார்த்தா, இந்தியா ஈஸியா ஆஸ்திரேலியா டீமை நாக் அவுட் பண்ணிருக்காங்க, வெறித்தனமா பிளே பண்ணிருக்காங்க. பவுலிங் அண்ட் பேட்டிங் கன்னிவா பிரிச்சு எடுத்திருக்காங்க இந்தியா. முதல் பேட் பண்ணி ஆஸ்திரேலியா டீம் ஸ்டீவன் ஸ்மித் மட்டும் 135 ரன் அடிச்சு அவுட் ஆனாரு. அதர் பேட்ஸ்மேன்களை இந்திய பவுலர் ஜக் ஜிக் ஜிக் ஜக்னு இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் போட்டு கம்ப்ளீட்டா நாக் அவுட் பண்ணாங்க. முகமது சமி டாப் கிளாஸா பவுலிங் போட்டு ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள் விக்கெட்டை அடுத்தடுத்து எடுத்து பிரிச்சு எடுத்தாரு. சமி, பும்ரா, ரவீந்தர் ஜடேஜா, குல்தீப் யாதவ், சைனி பிகில்தனமான போலிங் மூலம் ஆஸ்திரேலியா 50 ஓவரில் 286 ரன் டார்கெட் செட் பண்ணாங்க. மேட்சின் போது தவான் இன்ஜுரி ஆனாரு, பிளே பண்ண முடியாது என்றும் அப்டேட் பண்ணாங்க. பட் அந்த மைனஸ் தெரியாத அளவுக்கு ஹெட்மேன் ரோஹித் சர்மா வெறித்தனமா பிளே பண்ணாரு. ஃபாஸ்ட் 2 மேட்ச் மிஸ் பண்ணாலும் முக்கியமான ஃபைனல் மேட்ச் ஆஸ்திரேலியா போலர்ஸ் ஆல் டைரக்ஷனில் சிக்ஸரா அடிச்சு தெறிக்க விட்டாரு. ஒவ்வொரு சிக்ஸரும் டிங்கு டங்கு டங்கு டிங்குன்னு 90 மீட்டர் அடிச்சு பிரிச்சு எடுத்தாரு. வேற லெவல் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஆஸ்திரேலியா டீம் தண்டனா பண்ணிட்டாரு. ஷாட்கன் வேகத்தில் பிளே பண்ணிய ரோஹித் சர்மா 8 பவுண்டரி, 6 இமாலய சிக்ஸர் அடிச்சு மின்னல் வேகத்தில் 29% ரீச் பண்ணாரு. 29 செஞ்சுரி மூலம் பல ரெக்கார்ட் பதிவு செஞ்சிருக்காரு ஹெட்மேன். சர்வதேச ஒருநாள் போட்டியில் மின்னல் வேகத்தில் 9000 ரன் அடிச்சு ரெக்கார்ட் பதிவு பண்ணிருக்காரு. ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக சச்சின் 9%, விராட் கோலி 8%. தற்போது மூன்றாவது பட்டியலில் ஹெட்மேன் 8% அடிச்சும் ரெக்கார்ட் படைச்சிருக்காரு. ஆஸ்திரேலியா பவுலர் பொறுத்தவரை விக்கெட் எடுக்காமல் வானத்தை மட்டுமே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு டாப் அட்டக்கர் சிக்ஸர் வான வெடிக்கை தெரிக்க விட்டார் ஹெட்மேன். பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியை ஹெட்மேன் அதிரடி மூலம் அசால்ட்டா தூக்கி எறிஞ்சிட்டாங்க. தற்போது வரை இந்தியா ஒரு விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் அடிச்சிருக்காங்க. சரி, நீங்க சொல்லுங்க, ஹெட்மேனின் பேட் லெவல் ரெக்கார்ட் அண்ட் 29% ஒன்மேன் ஆர்மியாக ஃபைனல் ஓடியுமே சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஆஸ்திரேலியா டீம் நாக் அவுட் பண்ணிருக்காரு. இந்த பிக் மூமெண்ட் பற்றி ஹெட்மேன் ஹெட்டர் சிக்ஸ் வேகத்தில் உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.